ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் தோசை. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்காக இதை கொடுக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பால் 150 ml, காய்ச்சி ஆற வைச்ச பால் எடுத்துக்கோங்க, 150 g கோதுமை மாவு, 50 g மைதா, 100 g சர்க்கரை, 100 g ஸ்வீட் இல்லாத கோவா, 2 ஸ்பூன் தேன், 4 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் பலகார சோடா. ஒரு பவுலில் கோதுமை மாவு, மைதா மாவு, சர்க்கரை இல்லாத கோவா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இதோட சர்க்கரையை சேர்த்து பெசரி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பாலையும் ஒன்றா சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் தேன் சேர்த்து 4 ஏலக்காயும் 1 ஸ்பூன் சர்க்கரையும் மிக்சியில் சேர்த்து நல்லா அடித்து அந்த தூளை இதோட சேர்த்து 1/4 ஸ்பூன் பலகார சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க. அரை மணி நேரம் கழித்து தோசை டாவாவில் சின்ன தோசைகளாக ஊற்றி ரெண்டு பக்கமும் நெய் விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த தோசைகளை மீடியம் ஃப்ளேமில் வச்சே சுட்டு எடுத்துக்கோங்க. இதில் ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்து இருக்கிறதுனால இது கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். டாவாவில் தோசை ஊற்றினதும் ஒரு பக்கம் தோசை வெந்ததும் இதை ஜாக்கிரதையாக மெதுவாக திருப்பி போடுங்க. இந்த ஸ்வீட் தோசையை ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.